தந்தையவர்கள் இயேசு சபையை சார்ந்தவர் அருள் தந்தை ஜோசப் மதுரை மாநிலத்தை சார்ந்தவர் தந்தையவர்கள் முன்னுரையிலே குறிப்பிட்டது போல பல பேர் தந்தைக்காக ஜெபித்திருக்கின்றார்கள் அவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அவர் ஜெபித்தவர்களில் நானும் ஒருவன் தந்தையவர்கள் உயிரோடு வந்து இந்த ஆலயத்திலே திருப்பலி வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆகவே அந்த ஆசை இன்று நிறைவேறிக்கின்றது ஆகவே கடவுளுக்கு நாம் கைதட்டி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அந்தோனியார் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதைவிட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நாம் எந்த துன்பத்தில் வாழ்ந்தாலும் அவரை நாம் அணுகும் பொழுது நம்மை கைவிட மாட்டார் என்பதற்கு தந்தையினுடைய வாழ்வு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது தந்தை அவர்கள் அவருடைய இந்த நிகழ்வை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல நான் ஒரு இயேசு சபை துறவி திருச்சியிலே பல ஆண்டுகள் பணியாற்றினேன் இங்கு லாசரஸ் சர்ச்சில் பங்கு தந்தையாக இருந்தேன் எம்ஹெச் காலனிக்கு அடிக்கடி வருவேன் எனக்கு நான் இப்பொழுது தமிழக ஆயர் பேரவையின் கீழ் இயங்குகின்ற தமிழ் இலக்கிய கழகத்தில் நான் பணியாற்றி வருகின்றேன் அங்கு நான் ஜூலை மாதம் 9ஆம் தேதி இங்கு சென்னையிலே அந்த எம்ஹெச் காலனி பங்கிலே ஒரு புது நன்மை கொடுத்துவிட்டு நான் திரும்ப வீட்டிற்கு போனேன் 2 தடுப்பூசியும் போட்டுக்கொண்டேன் 2வது தடுப்பூசி போட்ட பொழுது கொஞ்சம் காய்ச்சல் வந்தது அப்பொழுது தான் நான் சென்னைக்கு வந்தேன் சரி இது தடுப்பூசி போடும் பொழுது 2 நாளைக்கு காய்ச்சல் இருக்கும் என்று சொல்லுவார்கள் பொறுத்து கொள்வோம் என்று நானும் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துவிட்டேன் அந்த 2 நாள் ஆனது 3வது நாள் நான் திரும்ப என் திருச்சிக்கு நான் போனேன் அப்பொழுது 3ஆம் நாள் அது கொஞ்சம் அதிகமாகிவிட்டது அந்த தொற்று எனக்கு பாதித்து விட்டது ஒரு நாள் இருமலோடு இருந்தேன் அதுதான் நான் கடவுளுடைய அருள் என்று சொல்வது அன்று நான் தனியாகத்தான் இருக்கின்றேன் அதுவும் இந்த கொரோனா காலத்தில் வந்து யாரும் சமையல் எனக்கு செய்வதில்லை யாராவது கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பார்கள் அந்த பையங்க வந்து இரவிலே வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டார்கள் கொடுத்துவிட்டு என்னை படுக்க போக சொல்லிவிட்டார்கள் பிறகு அவங்கெல்லாம் போயிடுவாங்க அப்படி ஒருவேளை அவர்கள் போயிருந்தால் இரவே நான் இறந்திருப்பேன் ஏனென்றால் அப்பொழுது எனக்கு ஆக்சிஜன் அளவு குறைந்து விட்டது நான் இரும்புவதை பார்த்து அந்த என்னோட இருந்த 2 பையங்க சாப்பாடு கொண்டு வந்தவன் எனக்கு தெரிந்த இன்னொரு ஆசிரியரிடம் சொல்லி ஃபாதர் ரொம்ப இரும்புகிறார் காய்ச்சல் மாதிரி இருக்கிறதே என்று சொன்ன உடனே அந்த ஆக்சிஜன் அளவை பாருங்கள் என்று சொன்னார் பார்த்தால் 90 இருந்தது 90 என்ற உடனே அவர் சொன்னார் இல்லை நம்ம பய இனிமேல் வந்து உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் பொறுமையாக இருங்க நான் ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லி அவர் கார் எடுத்து கொண்டு வந்து என்னை திருச்சி அப்பலோவில் கொண்டு போய் சேர்த்தார்கள் அதுவரை தெரியும் அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது ஒரு 20 நாட்கள் அங்கு இருந்து அப்பொழுது ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் இவருக்கு 3000 அளவு போய்விட்டது 2000 அளவு போனாலே அது வந்து அவங்க உயிர் பிழைக்க மாட்டார்கள் இவருக்கு இவ்வளவு போனதுனால நிச்சயம் போயிடுவார் அதனால் அவங்க சொந்தக்காரங்கள்ட்டெலாம் சொல்லியிருங்க என்று சொல்லிவிட்டார்கள் அப்பொழுதுதான் எல்லாரும் இந்த நான் திருப்பணி தொடக்கத்தில் சொன்னது போல எரிப்பதா அடக்கம் பண்ணுவதான்னு எங்கள் ஆட்கள் யோசிக்கிறார்கள் என்னோடு இருந்த பையன்களும் இவர் திரும்பி வரமாட்டார் என்று என்னுடைய பொருட்களையும் ஒன்று ஒன்று எடுத்துக்கொண்டார்கள் கம்ப்யூட்டர் ஆளுக்கு ஒருத்தன் எடுத்துக்கிட்டான் வண்டியை நம்ம அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்களும் பேசிக்கொண்டார்கள் இயேசு இறந்தபோது ஆடையை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் மாதிரி அவர்களும் பகிர்ந்து கொண்டார் ஏன்னா இவர் ஒரு உருப்படியாக இனிமேல் திரும்பி வரமாட்டார் என்று ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் நிறைய பேர் ஜெபம் பண்ணினார்கள் அதுதான் நான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புவது நான் வந்து குருவாகி 30-35 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஜெபத்தை நான் சில சமயத்தில் சொல்லுவா ஃபாதர் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவார்கள் நான் அதனுடைய மகத்துவத்தை அதிகம் உணரவில்லை இப்பொழுது கடவுள் எனக்கு உணர வைத்திருக்கிறார் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு நிச்சயம் சில சமயங்களில் நாம் வேண்டிய பொழுது உடனே கேட்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயம் அது கேட்கும் இதற்கு ஒரு அடையாளம் நான் தான் அப்போ அந்த மருத்துவர் சொல்லுகிறார் ஃபாதர் எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் நாங்கள் மெடிக்கலி சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு வந்து சொல்ல முடியலை ஏன்னா வழக்கமாக அந்த 3000 அளவு உயருகின்ற பொழுது அவர்களுக்கு மெதுவாகத்தான் அது இறங்கும்
ஆனால் உங்களை பொறுத்த அளவில் அது ரொம்ப வேகமாக இறங்கிருச்சு. அது வேகமாக இறங்கினதுனால தான் உங்கள் உடம்பை அதிகமாக பாதிக்கவில்லை. ஏனென்றால் நான் சொன்னது போல் மருத்துவமனையில் எல்லாம் சரியாகி விட்டது, என்னை போ உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டுன்னு சொன்னாங்க. அப்போ தான் எந்திரிச்சு பார்க்குறேன், என்னால் எந்திரிக்க முடியலை. இந்த ஒரு கையும் ஒரு காலும் என்னால் செயல்படுத்த முடியலை. இப்பொழுது நான் செய்கிறேன், சொல்லப்போனால் இதுதான் முதல் திருப்பலி. நான் நலம் பெற்று இப்படி மக்கள் மத்தியிலே நிறைவேற்றுகின்ற முதல் திருப்பலி. அப்போ இயேசு வந்து நிச்சயம் நம்பிக்கையோடு நிறைய பேர் ஜெபித்தார். நிறைய பேர் என்னிடம் சொன்னார்கள், கண்ணீர் வடித்து ஜெபித்தோம், கதவுலாம் அடைச்சிட்டு ஜெபித்தோம் என்று சொன்னார்கள். அதனுடைய பலர் நான் ஒரு சாட்சி. அதனால் அன்பார்ந்தவர்களே, இறைவன் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நான் சொன்னது போல் நானும் பயந்து போனேன், என்னடா இவ்வளவுலாம் பல இடத்திற்கு போவோம், பல இடத்திற்கு போய் மறையுறையெல்லாம் ஆற்றுவோம், நம்மளை அப்படி நடக்க முடியாமல் முடக்கி போட்டாரே ஆண்டவர், என்ன செய்வது என்று யோசித்தேன். அதுவும் சொன்னார்கள், வழக்கமாக இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது, அந்த ஸ்ட்ரோக் வருகின்ற பொழுது உங்கள் வாயையும் கொன்ன வைத்து விடும், அப்படி இழுத்து விடும். நல்ல வேளை எனக்கு கடவுள் அது இல்லாமல் ஆக்கிவிட்டார். பிறகு எனக்கு விரைவிலே நான் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு அந்த ஃபிசியோதெரப்பி கொடுத்த டாக்டர் சொன்னார், வழக்கமாக இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் 2 மாதமாவது எடுப்பார்கள் ஃபாதர், ஆனால் நீங்கள் சட்டுன்னு 10 நாளிலே எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்து விட்டீர்களே என்று சொன்னார். ஆகவே நான் இப்பொழுது நடக்கிறேன், ஓரளவு ரொம்ப அது இல்லாட்டால் நடக்கின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் என் அனுபவத்திலிருந்து நான் சொல்ல விரும்புவது, நம்முடைய இறைவன் வல்லமை மிக்கவர். கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபத்தை கேட்பார். சில சமயங்களில் அது தாமதமானாலும் தயங்க வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறாரே ஒழிய, நாம் கண்ணீரில் பரிதவிப்பதை பார்த்து ரசிக்கின்ற கடவுள் அல்ல நம் கடவுள். அதிலும் சிறப்பாக நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்களாம் அந்தோணியார்கிட்ட வேண்டிக்கிட்டோம். தந்தையவர்களும் குறிப்பிட்டார்கள், நிறைய பேர் பூசையும், ஏன்னா தந்தையவர்கள் அதை வாசிப்பார்கள், ஃபாதர் ஜோசப் குணமடைவதற்காக, கொரோனாவிலிருந்து விடுபடுவதற்காக நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்குறோம் என்று பலரும் இங்கு வந்து எனக்காக ஜெபித்தார்கள், திருப்பலி ஒப்பு கொடுத்தார்கள். ஆகவே இன்று நான் எப்படியாவது திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பங்கு தந்தைக்கு நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து உங்களின் வேண்டுகொள்வது, நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நாம் நம்பிக்கையோடு கண்ணீரோடு கடவுளிடம் நோக்கி மன்றாடும் பொழுது நம் ஜெபத்தை கேட்டு மகத்தான காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கடவுளை நாம் என்றும் மறக்காமல், நம்முடைய நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க புனித அந்தோணியார் வழியாக இறைவனை நோக்கி இந்த நாளிலே நாம் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.